ரியாக்ட் நேட்டிவ்ல யாராவது உங்க ஹையர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்ககிட்ட வந்து ரீச் அவுட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன் வீக்கில் முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, எப்பயுமே நம்ம வளர டெக்னாலஜியோட நம்மளோட நாலேஜுமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்காக நீங்கள் வந்து நிறைய புது ஃப்ரேம் ஒர்க்ஸோ இல்லை லாங்குவேஜஸோ வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இதை நான் எப்படி எஃபிஷியண்ட்டாக பண்ணேன் அண்ட் இந்த மாதிரி புதுசாக ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோ இல்லை லாங்குவேஜோ வந்து நீங்கள் ஒரு வீக்குள்ளேயே வந்து எப்படி கற்றுக்க முடியும் அண்ட் அதை பெஸ்ட் வேலை எப்படி கற்றுக்க முடியும், ரொம்ப நல்லா எப்படி கற்றுக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதை எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பர்சனலி இதை வந்து ஃபாலோ பண்ணி காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய டெக்னாலஜிஸில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அண்ட் காலேஜ் முடிச்சு இப்போ ஜஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்லேயே வந்து ரொம்ப நிறைய புது டெக்னாலஜியில் என்னால் வந்து ஒர்க் பண்ண முடிஞ்சுது. அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஜேர்னியோட சேர்த்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு டெக்னாலஜியோ லாங்குவேஜோ வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும் அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். வித் தட் பீங் செட், லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நீங்கள் ஒரு லாங்குவேஜ் வந்து புதுசாக கற்றுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவான்னு வச்சுப்போம். எப்பயுமே புதுசாக ஒரு லாங்குவேஜோ இல்லை ஃப்ரேம் ஒர்க்கோ கற்றுக்கிறீங்கன்னா அதோட பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியணும். இப்போ பேசிக்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேரியபிள் எப்படி இனிஷியேட் பண்ணுறது, அதில் வந்து அந்த லாங்குவேஜ் வந்து டைனமிக்லி டைப்டா இல்லை வந்து ஸ்ட்ரிக்ட்லி டைப்டா அப்படின்னா என்னது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை எப்படி வந்துட்டு எரர் ஹேண்ட்லிங் வந்து பண்ண போகிறீங்க, ஃபைல்ஸ் எப்படி ரீட் பண்ணுறது, ஃபைல்ஸ் எப்படி ரைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் லூப்பிங் எப்படி பண்ணுறது, அரேஸ் என்ன, இதில் என்னென்ன டிஃப்ரெண்ட்டான டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதுதான் நான் வந்து பேசிக்ஸ்னு சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் ஒன் டே ஆர் டூ டேலேயே வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். அதை நீங்கள் எங்கேருந்து பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாங்குவேஜோ இல்லை அந்த டெக்னாலஜியோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனில் நீங்கள் போய் பாருங்கள். இப்போ பைத்தான் அப்படின்னா பைத்தான் டாக்குமெண்டேஷன் போடுங்க, இல்லைனா ஜாவா அப்படின்னா ஜாவா டாக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு அஃபிஷியலான டாக்குமெண்டேஷன் வரும். அதில் போயிட்டு அவங்களே கெட்டிங் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைனா வந்து குவிக் ஸ்டார்ட் கைடு அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிறத ஃபுல்லாக படிங்க. அது பார்க்கறதுக்கான பெருசாக இருக்கும், பட் ஆனால் ஒரு பேஜ் நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு ஒரு 10 minutes கூட ஆகாது. ஸோ அந்த டாக்ஸில் இருக்க பேசிக்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுறது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் கோலாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்டேஷனை நீங்கள் வந்து கவர் பண்ணணும், பேசிக்ஸை ரொம்ப நல்லா வச்சுக்கணும். இதுக்கு நீங்கள் 1-2 days வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். அண்ட் இதை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒய் அப்படின்ற இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியணும். எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே ஒய் ஒய் அப்படின்ற கேள்வியை வந்து கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு சி லாங்குவேஜ் கற்றுக்கிறப்ப வந்து புதுசாக பாயிண்டர்ஸ்ன்ற கான்செப்ட் வந்துச்சு, அது ஏன் ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறப்போ வந்து எனக்கு அது வந்து டைரெக்டாக வந்து மெமரியில் போய் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சுது. ஆனால் ஜாவாவில் இந்த கான்செப்ட் கிடையாது. அப்போ அது ஏன் அப்படின்னு பார்க்குறப்போ அப்போ வந்து கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கான்செப்ட் வந்து புதுசாக கற்றுக்கிடும். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஏன் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சு. அது என்னன்னா பேசிக்காக கவர் பண்ணணும், டாக்குமெண்டேஷன் படிக்கணும், ஏன் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். இதுக்கு 2 days. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் சால்வ் பண்ணுறதுக்கோ இல்லை மென்டர்ஷிப் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மீட் மை மென்டாரோட என்னோட ப்ரொஃபைல் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அது மூலயமா உங்களுக்கு ஏற்ற செஷன் எதுவோ அதை பார்த்து நீங்கள் வந்து புக் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு லாஸ்ட் மினிட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், இல்லைனா வந்து ஒன் ஆன் ஒன் மென்டர்ஷிப், ரெசியூமே ரிவ்யூஸ் அண்ட் ஹேக்கத்தானுக்கு மென்டர்ஷிப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய செஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எது வந்து ஏற்ற மாதிரி இருக்கோ அதை பார்த்து கரெக்டான டைம் ஸ்லாட்டில் வந்து புக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து உங்களுக்கு வந்து லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து மினி ப்ராஜெக்டை பில்ட் பண்ணணும். இது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணணும். இது வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங்லேருந்து நீங்கள் பண்ணுங்கள், இல்லை இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதே வந்துட்டு கோட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்களோட லோக்கலில் வந்து கண்டிப்பாக அந்த கம்பைலர் செட்டப் வந்து இருக்கணும். இப்போ வந்து நான் ஃப்ளட்டர் கற்றுக்க போகிறேன் அப்படின்னா ஃப்ளட்டரை ரன் பண்ணுறதுக்கான செட்டப் வந்து நான் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 2 days வந்து முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் மினி ப்ராஜெக்ட் போகிறப்போ வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு செட்டப் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் எந்த டியூட்டோரியல் பார்த்தாலுமே அது வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், இல்லை அதை வந்து நீங்கள் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி கூடயே வந்து உங்களால் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். இது வந்து டே 2 இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லைனா டே 3 கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து தியரி வந்து உங்களுக்கு உங்களை வந்து ஓரளவுக்கு தான் எடுத்துகிட்டு போகும். அதுக்கு மேலே நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கணும். அதுக்காக தான் இதை பண்ண சொல்கிறேன். இதில் எஸ்பெஷலி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டு டூ அப்ளிகேஷன். என்னென்னா டு டூ அப்ளிகேஷனில் என்ன உனக்கு ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இருக்குது. ஏன்னா டு டூ அப்ளிகேஷனில் நம்ம க்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவோம். அது என்னென்னா கிரியேட், ரிட்ரீவ், அப்டேட் அண்ட் டெலிட். ஸோ இந்த 4 ஆப்ரேஷன் வச்சே ஒரு லாங்குவேஜையோ ஒரு டேட்டா பேஸையோ இல்லை ஒரு ஃப்ரேம் ஒர்க்கையோ ரொம்ப நல்லா உங்களால் கற்றுக்க முடியும். அதுக்காக தான் வந்து டுடு அப்ளிகேஷன் பண்ண சொல்கிறேன். ஏன்னா டுடுவில் வந்து நீங்கள் ஒரு என்ட்ரி போடுவீங்க, அதை வந்து அப்டேட் பண்ணுவீங்க, இல்லை அதை வந்துட்டு டெலிட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். அதனால தான் வந்து டுடு அப்ளிகேஷன் எப்பயுமே பண்ணி பார்க்க சொல்கிறது. இது வந்து ஒரு சம்பிரதாயமாகவே மாறிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ இல்லை ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோ கற்றுக்கிறதுக்கான ஒரு 3 நாள் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து உங்கள் கையில் ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்குது.
அதாவது ரொம்ப மினி ப்ராஜெக்ட்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டீபக்கிங்கை வந்து செட் பண்ணணும். டீபக்கிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆக்சுவலாக ஜாவா வந்து கற்றுக்கிறதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு டீபக்கிங்னா என்னன்னே தெரியாது. ஆனால் இப்போது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறப்ப டீபக்கிங் கற்றுக்கிட்டதுனால என்னால் புதுசாக நிறைய ஃப்ரேம் ஒர்க்கு வந்து மூவ் ஆக முடியுது. நான் ஃபஸ்ட்டு வந்து ரியாக்ட் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்டர்னல் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் ஜாவாவில் வந்து டீபக்கிங் பண்ண ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் ஃப்ளட்டரில் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜஸ்க்கு என்னால் வந்து ஹாப் பண்ணி போகிறதுக்கு ஹெல்ப்பாக இருந்தது இந்த டீபக்கிங் தான். டீபக்கிங்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை லைன் பை லைன் வந்து ரன் பண்ணி பார்க்குறீங்களா, ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து லைன் பை லைன் ஏதாவது ஒன்று பார்க்குறீங்கன்னா நடுவிலே உங்கள் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல உங்கள் ப்ரோக்ராமில் என்னென்ன வேரியபிள்ஸ் என்னென்ன வந்து கண்டெயின் ஆகியிருக்கு, உங்களுக்கு அதில் வந்து கால் ஸ்டாக்கில் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்குறது தான். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா க்ரோம் டெவலப்பர் டூல்ஸ் பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் தெளிவாக வந்து ஜாவா ஸ்கிரிப்டை எப்படி நம்ம டீபக் பண்ணுறது, அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி போட்டிருப்பேன். அதே விஷயம் தான் நான் வந்து ஜாவாக்குமே ட்ரை பண்ணேன். ஜாவாவில் பார்த்தீங்கன்னா நெட் பீன்ஸ், எக்லிப்ஸ், இன்டெலிஜே இந்த மாதிரி ஐடியெலாம் இருக்கும், இதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து டீபக் பண்ண முடியும். ஃப்ளட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளால் விஎஸ் கோட்லேயே டீபக் பண்ணி பார்க்க முடியும், இல்லைனா வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோவில் உங்களால் வந்து டீபக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கிறதுனால உங்களால் ஒரு லாங்குவேஜை இன்டெப்த்தாக வந்து கற்றுக்க முடியும். அண்டு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எரர் தான் வந்து உங்களுக்கான பெஸ்ட் டீச்சர். அதுலேருந்து நீங்கள் ஓடுறதுக்கு பதிலாக அதை வந்து நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எரர்ஸ் எவ்வளோ வந்து இருக்கோ அது அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து நல்லது, அவ்வளோ நிறைய வந்து கற்றுப்பீங்க. ஏன்னா லெட்ஸ் ஏ டெவலப்பர் ஏ டெவலப்பர் பி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. டெவலப்பர் ஏ வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், டெவலப்பர் பிக்குமே 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த டெவலப்பர் ஏ வந்துட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு, அவருக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. டெவலப்பர் பிக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபெயிலியர்லேயே போய் முடிஞ்சிருக்கு, அண்டு ஆனால் அவர் வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுப்போமே. இப்போது ப்ரொடக்ஷனில் திடீர்னு ஒரு எரர் வருது அப்படின்னா அது யாருக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர் பிக்கு தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஃபெயில் ஆகுறீங்க இல்லை ஒரு எரர் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்ட்ராவாக தான் கொடுக்குமே தவிர அது வந்து எப்பவுமே தப்பு கிடையாது. ஸோ எரர்ஸ் வந்து எப்பவுமே வந்து எம்ப்ரேஸ் பண்ணி அதுலேருந்து நிறைய லேர்ன் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு எரர் வருது அப்படின்னா அதை உடனே வந்து கூகுளில் போட்டு பார்க்கக்கூடாது, அந்த எரர் என்னன்னு சொல்லிட்டு முதல்ல படித்து பாருங்கள். அந்த எரரில் அதுலேயே வந்து போட்டிருக்கோம் இந்த எரர் வந்து இதனால தான் நடக்குது, இந்த லைனில் தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அப்போ அந்த லைனில் போயிட்டு இப்போ நம்ம டீபக் பண்ணி பார்க்கணும், என்ன இன்புட் வருது, எதனால் இந்த எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இன்புட்டில் என்ன தப்பு அப்படின்றத நீங்கள் வந்து அப்படியே பேக் ட்ராக் பண்ணி அந்த ஸ்டாக் ட்ரேஸ் வந்து பார்த்துட்டே போகணும். இதுதான் வந்து டீபக்கிங் அண்ட் எரருக்கான ஒரு கோரிலேஷன். இது மூலிமா உங்களால் நிறைய கற்றுக்க முடியும். ஆப்வியஸ்லி இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த எரர் அப்படியே காப்பி பண்ணி கூகுளில் போட்டிங்கன்னா ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ, இல்லை சாட் ஜிபிடியில் போட்டிங்கன்னா அதோட எரருக்கான ரிசல்ட் என்ன அப்படின்றத கொடுத்துரும். இல்லை வந்து நீங்கள் வந்து கிட்டபோட இஷ்யூஸ் பேஜில் போய் பார்க்கலாம், இல்லை ரெடிட்டில் போய் பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எரருக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். இந்த டைமில் வந்துட்டு ஒரு 3-4 டேஸ் வந்து போயிருக்கும். இப்போ வந்து நீங்கள் பேசிக்ஸ் கூட ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க, இந்த டைமில் வந்து நீங்கள் அட்வான்ஸ்க்கு போக ரெடி. ஸோ அட்வான்ஸில் என்னென்னலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஏபிஐ இன்டகிரேஷன். ஏபிஐ இன்டகிரேஷன் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் பண்ண ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே உங்களோட லோக்கல் சிஸ்டமில் பண்ணியிருப்பீங்க, அதாவது லோக்கல் ஹோஸ்ட்டில் பண்ணியிருப்பீங்க. உங்களோட சிஸ்டமோ இல்லை உங்களோட ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கிற டேட்டா வந்துட்டு வெளியே வந்து போயிருக்காரு உங்கள் லேப்டாப்லேருந்து. இப்போது உங்கள் லேப்டாப்போ சிஸ்டம்லேருந்து டேட்டா வெளியே போகணும், வெளியே இருக்க டேட்டா உள்ளே வரணும். இதுக்கு தான் ஏபிஐ யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி ஏபிஐ எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதுக்கான ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன், அது வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஏபிஐ மூலமா நீங்கள் வெளியே இருக்கிற ரியல் வேர்ல்டு டேட்டாவை உள்ளே எடுத்துகிட்டு வந்து உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ தட் இந்த லாங்குவேஜில் நீங்கள் நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்றத ஒரு மீனிங்காக நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஏபிஐ இன்டகிரேஷனுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஹேண்டாக இருந்தீங்கன்னா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், இல்லை பேக் ஹேண்டாக இருந்தீங்கன்னா வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி வந்து கற்றுக்கணும் எப்படி ஒரு டேட்டாவை எல்லா இடத்துக்கும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க, அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்குது அந்த லாங்குவேஜ்லையோ அந்த ஃப்ரேம் ஒர்க்லையோ அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது அடுத்த ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆத்தென்டிகேஷன் அண்ட் செக்யூரிட்டி. ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லாகின் வித் கூகுள், இல்லை இமெயில் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுறது, இல்லை ஓஆத் டோக்கன் யூஸ் பண்ணுறது, இல்லைனா வந்து ஜேடபிள்யூடி டோக்கன் யூஸ் பண்ணி லாகின் பண்ணுறது. இது வந்து அந்த லாங்குவேஜில் சப்போர்ட் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி மெஷர்ஸ். இப்போ செக்யூரிட்டினா வந்து சானிட்டி டெஸ்டிங் பண்ணுவோம், இல்லை எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணுவோம், இல்லைனா வந்துட்டு எக்ஸஸஸ் வந்து பண்ணுவோம், இல்லைனா வந்துட்டு கார்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத அந்த லாங்குவேஜில் ஸ்பெசிஃபிக்காக கற்றுப்போம். ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். செக்யூரிட்டி பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன், முடிஞ்சால் வந்து அதை நெக்ஸ்ட் வீடியோவே போடுறதுக்கே வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு 4-5 டேஸ் வந்து மூவ் ஆகியிருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வெப்சைட் வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராபிட் ஏபிஐ. இது வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன், பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஸோ ராபிட் ஏபிஐயில் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய ஏபிஐஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். நெட்டில் வந்துட்டு இப்போ ஃப்ளைட் வந்து எப்போ போகுது அப்படின்ற டைமிங்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு ஏபிஐ இருக்கும். இல்லை வந்துட்டு வெதர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான ஏபிஐ வேணும்னா அது வந்து கிடைக்கும். இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு ஹோட்டல் புக்கிங்கு, இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஒரு ஃபுட் ஆர்டரிங்கான ஏபிஐஸ் டேட்டா எல்லாமே வேணும்னா வந்துட்டு அந்த டேட்டாலாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதில் சைன் அப் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து மோஸ்ட்லி ஃப்ரீயாகவே நிறைய அவைலபிளாக இருக்கும், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் ஏபிஐ பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து ராபிட் ஏபிஐ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைமில் வந்துட்டு லேர்னிங் வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து நீங்கள் கம்யூனிட்டி கிட்டே போய் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கணும். கம்யூனிட்டி நீங்கள் எங்கே போய் தேடலாம்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கார்டு. டிஸ்கார்ட் தான் வந்துட்டு டெவலப்பருக்கான ஒரு பெரிய கம்யூனிட்டி. அது ஒரு ஒரு லாங்குவேஜ்க்கோ இல்லை ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கோ கண்டிப்பாக வந்து மாறும். அதுக்கப்புறம் டிஸ்கார்ட் போனீங்க, டிஸ்கார்ட் கருத்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டப்பில் வந்து இஷ்யூஸ் டேப் இருக்கும். கிட்டப்பில் வந்து நிறைய குரூப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து r/ அதாவது ரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். ரெடிட்டில் வந்துட்டு ரெடிட்ஸ் r/Flutter இல்லை r/Java அப்படின்னு போனீங்கன்னா ஜாவா டெவலப்பர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ஜாவாவில் என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்குது, எப்படி எப்படிலாம் சால்வ் பண்ணலாம், இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஃபீச்சர் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. அதில் போய் நீங்கள் எங்கேஜ் பண்ணுறது மூலியம் நீங்கள் வந்து நிறையவே வந்து கற்றுப்பீங்க. அதுக்கு அடுத்தது ஃப்ரேம் ஒர்க்கோட எக்ஸ்பர்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டேன்னா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் மாஸ்ட்ரி இல்லைனா வந்து வெப்டெவ் சிம்பிளிஃபைடு இந்த மாதிரி ஒரு சில யூடியூப் சேனல் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். இப்போ கிராஃப்கியல் எடுத்துகிட்டேன்னா வந்துட்டு எனக்கு பெட்ரோடெக்கோ இல்லை வந்து நெட் நிஞ்சா அந்த மாதிரி சேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இல்லை ஃப்ளட்டர் எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு வந்து ஒரு சில சேனல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு சேனலை நான் எப்படி போய் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னல முன்னாடி ஒரு சில கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு, அந்த கம்யூனிட்டியில் போயிட்டு நீங்கள் எப்படி இந்த லாங்குவேஜ் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக கற்றுக்கிட்டீங்க, எனக்கு எதாவது யூடியூப் சேனல் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து அண்டர் ரேட்டட் ஜெம்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20K சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருப்பாங்க, ஆனால் கண்டென்ட் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி டுட்டோரியல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை படிக்கிறது மூலமா உங்களால் வந்து நல்லாவே நாலேஜ் வந்து கிராப் பண்ணிக்க முடியும். இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு 1 week வந்து போயிருக்கும். இதை நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அது 1 week உள்ளே கூட உங்களால் வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து முடிக்க முடியும். அண்ட் நான் ஒரு ப்ரீ ரெக்வஸ்ட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அது வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 weekில் முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். வேறு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுறீங்க அப்படின்னா தான் 1 week ஆகும். இல்லை நான் வந்து ஃபுல் எஃபோர்ட் போட ரெடி, நான் வந்துட்டு எனக்கு பேக்ரவுண்டே கிடையாது கம்ப்யூட்டர் சயின்ஸில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 1 month வரைக்குமே வந்து டைம் எடுத்துக்கோங்க. இல்லை 2-3 months டைம் எடுத்தாலுமே பிரச்சனை இல்லை. உங்களோட ஃபஸ்ட் லாங்குவேஜ் மட்டும்தான் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டம், ரொம்ப நிறைய டைம் எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் தேர்ட் லாங்குவேஜ்லாம் 1-2 week தான். ஏன்னா நான் வந்து என்னென்னலாம் லேர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து C++, ஜாவா, ஃப்ளட்டர் இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் வந்து ஸ்க்ரீனில் வேணால் போடுறேன் இவ்வளோ டெக்னாலஜி வந்து நான் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கன்சிஸ்டன்சி தான் கீ. நீங்கள் வந்து டெய்லியும் கோட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு அதை ஒரு டச்சிலே வச்சுருக்க முடியும். அண்டு நீங்கள் கோட் பண்ணுறது நீங்கள் லேர்ன் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு இடத்துல வந்து ட்ராக் பண்ணணும். அது எங்கே போய் ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்விட்டர் அண்ட் லிங்க்டின், இந்த ரெண்டு தான் வந்து பயங்கரமான பிளாட்ஃபார்ம். நீங்கள் லிங்க்டினில் வந்துட்டு ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ணுறது மூலமா உங்களுக்கு நல்ல நிறைய நல்ல அந்த கம்யூனிட்டியில் இருக்க கனெக்ஷன்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் போய் பேசி அவங்கக்கிட்ட வந்து இப்போ டிஸ்கார்டிலேருந்து ஐடி வாங்குறதா இருக்கட்டும், இல்லை அவங்கக்கிட்ட வந்துட்டு ஏதாவது ஒரு புக்ஸோ PDFஸோ வந்து ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உங்களால் பண்ண முடியும். உங்களால் வந்து ஈவெண்ட்ஸில் போய் கலந்துக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ட்விட்டரில் தான் வந்துட்டு டெவலப்பர் கம்யூனிட்டி ரொம்பவே வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. பட் ஆனால் நான் ஆக்டிவாக இல்லை. ஸோ நீங்கள் வந்து ட்விட்டரில் போனீங்கன்னா வந்துட்டு நிறைய பெரிய பெரிய டெவலப்பர்ஸ் இல்லை CTO CEOஸ் இல்லைனா வந்து பெரிய கம்பெனிஸில் இருக்க அந்த லாங்குவேஜோ ஃப்ரேம் ஒர்க்லேயோ டேரெக்டாக ஒர்க் பண்ணவங்களே கூட வந்துட்டு உங்களால் வந்து ரீட்வீட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து பேச முடியும். ஈவன் நான் கூட கிராஃப்கியெல்லாம் ஒர்க் பண்ணுறப்போ வந்து கிராஃப்கியில் உண்மையாலே ஒர்க் பண்ணவங்க கான்ட்ரிபியூட் பண்ணவங்ககிட்டலாம் வந்து நான் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா வந்து ட்விட்டர் சைடும் லிங்க்டின் சைடும் போங்க. இல்லை இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து ரியாக்ட் நேட்டிவ் கற்றுக்கிறீங்க, அதை பற்றி வந்து நீங்கள் சில போஸ்ட் போடுறீங்கன்னா ரியாக்ட் நேட்டிவ்ல யாராவது ஹையர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்ககிட்ட வந்து ரீச் அவுட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவுமே இன்னொரு ஒரு விஷயம். யா ஐ திங்க் எப்படி வந்து புதுசாக ஒரு டெக்னாலஜி கிரியேட் லேர்ன் பண்ணுறது, அதை நான் வந்து எப்படி லேர்ன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக கோடிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தட்ஸ் பின் இட், கீப் கோடிங், பை.